பார்க்கலாம். காட்டு வெட்டியார் படத்தை வந்து எல்லாருமே வந்து பார்க்கலாம். அதில் சாதி எல்லாமே ஒழிஞ்சிருச்சு, சாதியே பேசவே இல்லை. பிடிச்சதான் அவனை பிடிக்குது பிடிக்கல, எனக்கு பிடிக்குதான் நான் கொண்டாடுறேன், பிடிக்கலையா கம்மூன் போயிடணும். அதை வச்சு ஒரு அவர் மேலே வந்து கேஸ் போடுறது, அவர் இதுமாரி எடுத்திருக்காரு, எங்களை இதுமாரி வச்சிருக்காரு, டப்பிங் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பேசக்கூடாது. பிடிச்சிருக்கா கொண்டாடு, பிடிக்கல ஒதுங்கி போயிடு, அவ்வளோதான். திருப்பியும் சொல்கிறேன், மாவீரன் காடு வெட்டி அவ்வளோதான் வாழ்க்கை. ப்ரோ எல்லாருமே தமிழர்னு சொல்கிறாங்க, ஆனால் சாதி ரீதியான படங்கள், சாதி ரீதியான படங்கள் வந்து நான் வரவேற்கிறேன் கண்டிப்பாக. எனக்கும் சாதி பிடிக்கும், எனக்கு பிடிச்சிருக்கு, மற்றவங்க பிடிக்கல ஒதுங்கி போயிடணும், அவ்வளோதான். சாதி வேணும், சாதி இருக்கு, சாதி என்னைக்குமே அழியாது, சாதி என்னைக்குமே அழியாது. எதனால சாதி வேணும்? சாதின்றது வந்து அவங்களா, இப்ப எனக்கு நான் இப்ப சின்ன ஒரு அடிபட்ட ஜாதி, எனக்கு வந்து படிப்பு அறிவு எதுவுமே இல்லை, அப்ப எனக்கான ஒரு வகுப்புல நான் சார்ந்திருக்கேன், அப்ப இடஒதுக்கீடு இருந்தா தான் நம்மளால வர முடியும். அதனாலதான் சாதி தேவை, சாதி எப்பயுமே இருக்கு. பெண்களுக்கான, இது வந்து பெண்களோட பாதுகாப்புக்கு பெண்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லக்கூடிய படம் இது. பெண்கள் காதல் அப்படின்னா ஆண்கள் காதல் இல்லையா, இந்த காதல்ங்கிறது வேற. அந்த காதலோட உணர்வுகளை இவங்க அந்த சாதியத்துக்குள்ள கொண்டு போய் வச்சு என்ன மாதிரி அதை பகடக்காய், ஒரு மனிதன் சக மனிதனோட உணர்வுகளை என்ன மாதிரி பயன்படுத்துறான் அப்படிங்கிறது இது இல்லை. உன் காதல் உணர்வு வேற, ஆனா அதே காதலை நாடக காதலை மாத்தினா கூட அங்க வந்து அது போலித்தன்மை வெளிப்பட்டுரும். இங்கே வந்து உண்மையா இருக்கும் போகும்போது கூட அதுக்குள்ள சில சாதிகள் வரும் போகும்போது அதை தாண்டி அந்த காதல் உணர்வுகளோட ஜெயிக்குது அப்படின்னு சொல்ல வர்ற படம் தான் அது, ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்ல வர படம் தான் அது. திரைப்படம் மிக ஒரு குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு சிறந்த திரைப்படம். நீங்க பார்த்தோம், இன்றைய பெண்களுக்கு கட்டாயம் தேவையான ஒரு விழிப்புணர்வு படமாக அந்த படம் இருக்கு. நாடகக்காரர் மையப்படுத்தி திரைப்படத்தை எடுத்திருக்காங்க, மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு ஏற்படுத்தும். அது இல்லாமல் இந்த திரைப்பட குழு நீண்ட நாள் போராட்டத்திற்கு பிறகு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி இவங்களுக்கு. ஏன்னா இதில் நிறைய சென்சர் கட்டிங்லாம் நிறைய ஏகப்பட்ட விஷயத்தில் பண்ணியிருக்காங்க, பிக்சரைசேஷன்லாம் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க, ஆர்கே சுரேஷ் நல்லா நடிச்சிருக்காரு, திரைப்பட குழு வந்து இணைஞ்சு அருமையாக ஒரு ஸ்கிரிப்டை ரைட் பண்ணியிருக்காங்க. மக்களுக்கு கட்டாயம் தேவைப்படக்கூடிய ஒரு விழிப்புணர்வு படம். தொண்டர்கள் கட்சி சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு இது வந்து இப்போ சமீபத்தில் எலெக்ஷன் வரப்போது, இந்த எலெக்ஷனில் இந்த கிளிப்பிங்லாம் நிறைய வந்து ட்ரோல் ஆகும்னு நினைக்கிறோம்.